Hi, hello, welcome to my YouTube channel. This is a super tasty number. KATLA MEEN இருக்குதுலங்களா அந்த தலையில வந்து கொழம்பு பண்ண போறோம் பருப்பு கொழம்பு கூட இந்த மீன் தலை சேர்த்து நம்ம பண்ண போறோம் நல்ல சூப்பரா நல்ல டேஸ்டியா இருக்கும் நம்ம நார்மலாவே மீன் தலை வந்து செப்பரேட்டா நம்ம ஒரு கிரேவி தான் பண்ண போறோம் fish curry மாதிரி இன்னைக்கு நம்ம பருப்பு கூட சேர்த்துட்டு நம்ம ஒரு கொழம்பு பண்ண போறோம் நல்ல சூப்பரா நல்ல டேஸ்டியா இருக்கும் இது white rice கூட நல்ல சூப்பரா நல்ல டேஸ்டியா இருக்கும் வாங்க பார்க்கலாம் இதுக்கு தேவையான பொருள் என்ன என்னன்னு பாருங்க ஒரு கப் அளவு நம்ம இந்த மூங் தால் எடுத்து வச்சுக்கறோம் இந்த மூங் தால் வந்து ஒரு 200 கிராம் அளவு இருக்கும் அவ்வளவுதான் இருக்குது ஒரு கடாயில சேர்த்துட்டு ரெண்டு பிரியாணி இலை சேர்த்துட்டு நல்லா இது வறுத்துறலாம் பாருங்க கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனனும் இது நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு குக்கர்ல சேர்த்துக்கலாம் பாருங்க குக்கர்ல சேர்த்துட்டு ஒரு கிளாஸ் அளவு தண்ணி வெச்சிருக்கேன் ஒரு பெரிய கிளாஸ் அளவு அந்த கொஞ்சம் மஞ்சள் தூள் ரெண்டு பிரியாணி இலை நம்ம வறுத்தோம் இல்லீங்களா அதுவே சேர்த்துட்டு நல்லா ஒரு ரெண்டு விசில் வரைக்கும் விட்டு எடுத்துக்கலாம் ரொம்ப பருப்பு கடினோட்டல கொஞ்சம் ஒரு 80% வெந்தா போதும் மிச்சால நம்ம மீன்ல சேர்த்து மசாலால சேர்த்து நம்ம வேக வைக்க போறோம் பாருங்க இந்த அளவுக்கு வெந்தா போதும் ಜಾಸ್ತಿ வேவனட்டல இந்த அளவுக்கு வெந்தனே மிச்ச நம்ம வந்து அந்த கிரேவில சேர்த்துக்கலாம் மீன் கூட இது எடுத்து ஒரு சைடுல வெச்சுக்கலாம் இப்ப மசாலாங்க காமிச்சறோம் உங்களுக்கு தேவையான பொருள் என்னன்னு பாருங்க ஒரு 4 கிரீன் chili சின்ன சின்னதா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் Or anji chala pundu chinada cut pani etochinkra, ade polo conja inji chinada cut pani etochinkra, garnish conja coriander leaf. Or kapalava and the onion cut pani vichinkra, or kapalava same tamata cut pani vichinkra. Iparanga in the meantime the katla fish shirka the lingla and the talata the peria size, adata clean a wash pani etochinkra, mela conja manjata lupo say the tun alla mix pani, marination pani. கொஞ்ச நேரம் வெச்சிரலாம் ஏனா இந்த fish fry பண்ண நம்ம அதுக்கு பாருங்க நல்லா அப்ளை பண்ணிரலாம் இந்த fish இது தலைய உள்ள எல்லாம் மஞ்சள் தூள் ஏனா இந்த கவுச்சு வாசம் நல்லா இருக்காது ஆனா நல்லா வாஷ் பண்ணிட்டு தான் நான் எடுத்து வச்சிருக்கேன் இது ஃபுல்லா இது எடுத்து வச்சிரலாம் ஒரு சைடுல ஒரு கடாயில எண்ணெய் சேர்த்துக்கலாம் கடுகு எண்ணெய் தான் சேர்த்துக்கறேன் நான் மஸ்டர்ட் oil பாருங்க நல்லா கொஞ்சம் காஞ்சனவே சூடானனவே இந்த தலைய எல்லாம் சேர்த்து நல்லா fry பண்ணிரலாம் நல்லா இது நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துறலாம் பாருங்க நல்லா மூடி வெச்சலாம் ரொம்ப தெளிக்கும் அது நல்லா திருப்பி திருப்பி ஓணுனா ஊறலாம் இது கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆனனும் பாருங்க இந்த அளவுக்கு ஃப்ரை ஆவணும் எல்லாமே திருப்பி ஊறலாம் அந்த சைடு இந்த சைடு எல்லாமே பாருங்க ஃபுல்லா மூடி இன்னும் ஒரு 5 நிமிஷம் மூடி வைக்கலாம் அதெல்லாம் வெடிக்கும் அது இதெல்லாம் உடைச்சு ஊறலாம் அப்படியே ஃப்ரை பண்ணும்போது இது ஆட்டோமேட்டிக்கா இந்த பெரிய தலைய எல்லாம் வந்துடும் இன்னும் 2 நிமிஷம் மூடி வச்சி எடுத்துட்டோம் பாருங்க ஃபுல்லா நல்லா கிறிஸ்பியா நல்லா ஃப்ரை ஆயிச்சு இந்த அளவுக்கு இப்ப எடுத்து ஒரு ப்ளேட்ல வெச்சுக்கலாம் பாருங்க எல்லாமே தலையெல்லாம் இது எண்ணெயில ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு சீரகம் ஒரு 3 காஞ்ச மிளகாய் சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கி விடலாம் அப்புறமா இஞ்சி பூண்டு எல்லாம் கட் பண்ணி வச்சுக்கறோம் இல்லீங்களா இது சேர்த்து கொஞ்சம் 2 நிமிஷம் வரைக்கும் வதக்கி விடலாம் நல்லா வதங்கட்டும் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகட்டும் அதுக்கு மேலவே நம்ம இந்த கிரீன் chili கூட சேர்த்துக்கலாம் நல்லா இது நல்லா டேஸ்டா இருக்கும் கொஞ்சம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகட்டும் பாருங்க இந்த அளவுக்கு நல்லா கலர் சேஞ்ச் ஆகணும் அதுக்கு மேலவே நம்ம கட் பண்ணி வெச்சிருக்கிற ஆனியன் சேர்த்துக்கலாம் மீடியம் சைஸ் ரெண்டு ஆனியன் கட் பண்ணி வெச்சிருக்கறேன் நான் சின்ன சின்னதா இப்போ இந்த ஆனியன் வந்து நல்ல கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகட்டும் பாருங்க இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆனா போதும் பாருங்க இவ்வளவு இருந்தா போதும் இப்போ இதுக்கு மேலவே 1 டீஸ்பூன் வந்து கொரியாண்டர் லீஃப் கொரியாண்டர் பவுடரோ அப்புறமா கொஞ்சம் டர்மரிக் பவுடரோ சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம் அதுக்கு மேலவே கட் பண்ணி வெச்சிருக்கிற தக்காளி கூட சேர்த்துக்கலாம் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வெச்சிருக்கறேன் நல்லா இது வதக்கி விடலாம் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகட்டும் ಜಾಸ್ತಿ வேண்டாம் ஏனா இதுலயே நம்ம அந்த மீன் ஃப்ரை பண்ணி வச்சிருக்கீங்கல தலை அந்த தலை நம்ம இது கூட தான் சேர்த்து நல்லா கொஞ்சம் mix பண்ண போறோம் அதுக்கோசரம் தான் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கணும் நல்லா கொஞ்சம் இந்த தக்காளி எல்லாம் கொஞ்சம் மேஷ் ஆகட்டும் உப்பு சேர்த்துக்கலாம் இதுக்கு மேலவே உப்பு சேர்த்தா கூட கொஞ்சம் நல்லா ஜல்தி இது குக்க ஆயிடும் டொமேட்டோ எல்லாம் நல்லா வதங்கிடும் பாருங்க இந்த அளவுக்கு கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கி விட்டுட்டோம் இந்த வதக்குனனவே பாருங்க ஃப்ரை பண்ணி வெச்சிருக்கிறது நம்ம இந்த தலை இதல சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா இது திருப்பி விடலாம் மசாலா எல்லாம் நல்லா இதல போட்டோம் நல்லா திருப்பி திருப்பி விட்டு மூடி வைக்கலாம் ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் ஏனா இந்த தலையில இருக்க பச்சை வாசன எல்லாமே போட்டோம் அப்புறமா நல்லா இந்த டொமேட்டோ கூட எல்லாமே நல்லா mix ஆகட்டும் mix ஆனனே வேக வெச்சிருக்கிற பருப்பு நம்ம இதல சேர்த்துக்கலாம் பாருங்க சேர்த்துட்டோம் சேர்த்துட்டு நல்லா mix பண்ணி விடலாம் ஃபுல்லா மேல கீழ இந்த எல்லாமே எல்லாடாமே பாருங்க இந்த அளவுக்கு நல்லா mix ஆயிச்சு mix ஆனனும் நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு குக்கர்ல அதலயே சேர்த்துட்டோம் இதல நல்லா mix பண்ணி விட்டுறலாம் இப்போ நல்லா கொதி வரணும் இது கொதி பாருங்க இவ்வளவு நல்லா திக்கா கிரேவி பாருங்க பார்க்கவே இவ்வளவு நல்லா சூப்பர் ஆயிச்சு ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் நம்ம விட்டோம் கொஞ்சம் salt சேர்த்துக்கலாம் salt கம்மியா சேர்த்துنا அப்பவே
பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். பாருங்கள் ஃபுல்லாக நல்லா தள்ளக்கூரை பாருங்கள் இவ்வளோ நல்லா ஃபுல்லாக வெந்துடுச்சு. நல்லா உடச்சி விட்டுட்டோம் இல்லைங்களா. இதுக்கு மேலே மூணு பச்சை மிளகாய், கொஞ்சம் கொத்தமல்லியோ, அதுக்கு மேலே 1 டீஸ்பூன் அளவு கீ சேர்த்துக்கலாம். கீ சேர்த்துக்குனா கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும் பருப்பு குழம்புக்கு. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா, கரம் மசாலா ஜாஸ்தி போட வேண்டாம், சும்மா ஒரு ஃப்ளேவர் வேணும் அதுக்கொசரம் தான். பாருங்கள் நல்லா திருப்பி விட்டுட்டா நம்மளுது சூப்பராக நம்மளுது ஃபிஷ் கறி ரெடி ஆகிடுச்சு. ஹெட் இது இப்போ உங்களுக்கு நான் டிஷ் அவுட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன்.